நம் ஆரோக்கிய சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்க வீட்டுல குட்டி குட்டி குழந்தைகள் இருக்கா ஒரு ஆறு மாத குழந்தையில இருந்து பத்து வயது குழந்தைகள் வரைக்கும் இருக்குதா உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு ஃபர்ஸ்ட் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கிற ஒரு பேசிக்கான ஆசை தன்னுடைய குழந்தை நல்லா கொழுக் முழுக்குன்னு சப்பியா பார்க்க கியூட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒல்லியாக இருக்கோ குண்டாக இருக்கோ ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா டானிக் கொடுக்கறது இப்பெல்லாம் வந்து எல்லா வீடுகள்லயும் சகஜமாயிடுச்சு டாக்டர்ஸ் எழுதி தர டானிக் நீங்க கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா வீட்லயே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்க டானிக் மாதிரி ஒன்று தரலாம் அது குழந்தைங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கும் அது எப்படி தரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பொரிக்கடலை கடலை இருக்குல்ல இந்த பொரிக்கடலை நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை பவுடரா ஆக்கிக்கோங்க இது கூட நாட்டு சர்க்கரையே எடுத்துக்கோங்க மண் கலந்துருக்க கூடாது அந்த நாட்டு சர்க்கரையில் அதே மாதிரி அதில் பழைய வாசனையோ இல்ல பழைய கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான நாட்டு சர்க்கரையோ இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷான நாட்டு சர்க்கரையாக எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பொறிக்கடலை மாவு அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இது ரெண்டுத்தையும் நீங்க இப்போ கலக்கணும் எப்படி கலக்க போறீங்க அப்படின்னா பூவும் பழம் இருக்குல்ல அத நறுக்கிக்கோங்க சின்ன ஸ்லைஸ் வரும் அந்த ஸ்லைஸோட சேர்த்து இதை நல்லா குழைச்சு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த சின்ன குழந்தையோட வாயில வைங்க நல்லா சப்பு கொட்டி சாப்பிடும் இதுவே கொஞ்சம் ரெண்டு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தையா இருந்தா இதே பொருட்களோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து உருண்டையா பிடிச்சு நீங்க கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கு அதே மாதிரி குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலத்துல இருந்து ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள் இருக்குல்ல இதுங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் வயிற்று போக்கு பிரச்சனை ஸ்டமக் அப்செட்லாம் இருக்கும் அதுங்களுக்கு சொல்ல தெரியாது அதுக்கு துடி துடிச்சு அழுதுகிட்டே இருக்கும் நிற்காமல் அழும் அந்த மாதிரி வயிற்று வலி பிரச்சனையால குழந்தை அழுவுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா பெரிய சைஸ் வெத்தலை எடுத்துக்கோங்க இந்த பெரிய சைஸ் வெத்தலையில நல்லா தடவிக்கோங்க அதுக்கப்புறம் அதை நீங்க விளக்குல காமிக்கணும் மிதமான சூடுதான் தான் இருக்கணும் ரொம்ப கொதி கொதிக்க கூடாது ஏன்னா இதை நீங்க குழந்தைக்கு யூஸ் பண்ண போறீங்க ஸோ விளக்குல கொஞ்சமா காமிச்சுட்டு அது ஒரு மிதமான சூடு இருக்கும்போதே குழந்தையோட வயிற்றுல நீங்க ஒத்தடம் கொடுங்க இப்படி நீங்க ஒத்தடம் வச்சு வச்சு எடுக்க ஒரு நாலைந்து வாட்டி நீங்க வச்சு எடுக்கும் போதே குழந்தைக்கு வயிற்று வலி உடனே சரியாயிடும் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் இந்த சிறங்குலாம் வரும் இந்த குழந்தைங்களுக்கு சிறங்கு வருது அப்படின்னா நீங்க தேங்காய் எண்ணெய் கூட வெள்ளை மெழுகு இது ரெண்டுத்தையும் சமமா கலந்து துணியில தடவி அதை ஒரு பிளாஸ்திரி மாதிரி ஆக்கி சிறங்கு இருக்கிற இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த சிறங்கு பரவாது அரிக்காது சீக்கிரமே சரியா போயிடும் இந்த குழந்தைங்களுக்கு ஆறு இல்ல ஏழாவது மாசம் போல புதுசா முளைக்கும் வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நகர்வுன்ட்டு பெற்றோர்கள் இருப்பீங்க அதே சமயம் உங்களுக்கு கூடவே சில டென்ஷன்ஸ் வந்துடும் என்னன்னா அந்த மாதிரி பல் முளைக்கிற நேரம் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் ஜுரம் வரும் வயிற்று போக்கு இருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி புதுசா பல் முளைக்கிற நேரம் குழந்தைங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு எளிய வீட்டிலேயே செய்யக்கூடிய மருந்து இருக்கு கிராம் சுக்கு எடுத்துக்கோங்க பதினைந்து கிராம் கிராம்பு எடுத்துக்கோங்க பதினைந்து கிராம் தனியா எடுத்துக்கோங்க இந்த மூணுத்தையும் கொதிக்கிற நீர்ல ஊற வைக்கணும் கொதிக்கிற ஊற வச்சு ஒரு வேலைக்கு ஒரு அவுன்ஸ் கணக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளுக்கு ஒரு ரெண்டு மூணு வேலை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை அழவே அழாது அந்த மாதிரி ஜூரம் வயிற்று இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு நல்ல அரிசி பல் முளைச்சு அழகாக சிரிக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் it's bye பாய் சௌந்தர்யா சிவராஜ்